ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பயங்கர த்ரில்லான ஒரு சூப்பரான படம் பார்க்க போறோம். ஸோ ஒன் லைனர் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பெரிய ஸ்கூல்ல சம்மர் லீவ் விடுறாங்க, இருந்தாலும் நல்லா படிக்கிற ஒரு 30 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும், உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க போறோம்னு சொன்னதுனால ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த பெரிய ஸ்கூலுக்கு படிக்க வராங்க. ஸோ படிக்கவும் செய்யறாங்க, நைட்டும் ஆகுது. இப்போ அந்த ஸ்கூல்ல 30 ஸ்டூடெண்ட்ஸும் 2-3 டீச்சரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்க திடீர்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா ரொம்பவே கொடூரமான முறையில சாக ஆரம்பிக்கிறாங்க. யாரோ கொடூரமா சாகடிச்சிட்டு இருக்காங்க. சோ யார் இந்த கொலைகள் எல்லாம் பண்றது, எதுக்காக இப்படி கொலை பண்றான் அப்படின்றதையும், கடைசில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தப்பிச்சாங்க, அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா லாக் வேற பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, சோ அந்த ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்தாங்களா அப்படின்றதையும் கடைசில வைப்பாங்க. பாருங்க ஒரு ட்விஸ்ட்னு, நீங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோடையும் நம்மள அப்படியே பயங்கர பரபரப்போட கூட்டிட்டு போன கதை தான் 2010 வருஷம் கொரியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன டெத் பெல் 2 தி பிளடி கேம்ப். சரி வாங்க இந்த பயங்கர பரபரப்பான படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இனிமே நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஒரு ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினோட ரொம்பவே க்ளோஸ் ஆன 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். கடைசியில நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிச்சிடுறாங்க, அதுல ஒரு பொண்ணு கோல்டு மெடலும் வாங்கிடுறா. சோ சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு மொத்தமா 3 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிச்சா நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அந்த போட்டோவை அப்படியே சோகமா பார்த்துட்டு ஸ்விம் பண்றதுக்காக போறா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கோல்டு மெடல் வாங்கினால அந்த பொண்ணு எப்படியோ செத்து போயிருப்பா. சோ அதை நினைச்சு சோகத்திலேயே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு உருவம் போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவு அது தெரியாம அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறா, திடீர்னு பார்த்தா அந்த உருவம் இவ்வளவு பிடிக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு அப்படியே பயங்கரமா நீச்சல் அடிச்சுட்டு மேல வர ட்ரை பண்ணும் போது கீழே பாக்குறா, பார்த்தா ஒரு கருப்பு உருவம், பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது. இதை பார்த்ததும் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்துட்டே கத்துறா. அப்படியே கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது இந்த ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே எக்ஸாம் வைக்கிறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறா, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டான கோல்டு மெடல் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த அளவுக்கு டச் இருந்திருக்காது. இப்போ இவங்க பயங்கரமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு மிஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கள ட்ரெயின் பண்றதுக்காக புதுசா வந்திருக்கிற ஒரு மிஸ். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் அந்த புது மிஸ் அங்க இருக்கிற சார் கிட்ட, சார் இவங்களை கூட்டிட்டு இப்பவே ஹாஸ்பிட்டல் போனோம், பயங்கரமா பிளட் பிளீட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எதுனாலுமே எக்ஸாம் முடிஞ்சிட்டு தான் போனோம் அப்படின்னு இந்த சார் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்ல, சோ அதை பொறுத்துக்கிட்டு அவளும் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறா. இப்படியே இன்டர்வலும் வருது. இதுல இதுதான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா இன்டர்வல்ல எல்லாத்துக்கும் பால் பாக்கெட்டை தூக்கி போட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவ தான் அந்த கிளாஸ்லயே டாப்பர். சோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசாம நீ எங்களுடைய கேங்க்கு வந்துரு, நம்ம எல்லாருமே ஒன்னா படிக்கலாம் அப்படி இப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் எப்போதுமே ரொம்பவே அமைதியா இருப்பாங்க போல. இந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த டாப்பர் பொண்ணுக்கு பால் பாக்கெட்டை தூக்கி போடவும் அவ அப்படியே நகர்ந்துடுறா. அது நம்ம ஹீரோயினோட மண்டலையா விழுந்துருது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இத கூட கண்டுக்காம அப்படியே அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு, என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டு அவ பக்கத்துல இவனுடைய கர்ச்சீஃபை வைக்கிறா. இந்த டைம்ல அந்த ஸ்ட்ரிக்டான சார் இங்க வந்து, இங்க பாருங்க இதோட எல்லாத்துக்கும் சம்மர் ஹாலிடே விட்டாச்சு, ஆனா இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஒரு 30 பேரை நாங்க செலக்ட் பண்ணி அவங்க கண்டிப்பா ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரணும், அதுவும் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறாரு. சோ அதுக்கான ரிசல்ட்டும் வருது. வெளியில டிவில யாரெல்லாம் அந்த 30 பேருன்ற மாதிரி பேரெல்லாம் போடுறாங்க. அதுல இந்த டாப்பர் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறா. நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா 25th இடத்துல இருக்கிறா. சோ நம்ம ஹீரோயினும் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக வரணும். அது போக ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கா, இப்ப கூட டச் இல்லாம இருக்காங்கல்ல, அவளும் செலக்ட் ஆயிருக்கா. இந்த மாதிரி ஒரு 30 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்டும் இந்த ஸ்கூல்ல வந்து தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்கணும். சோ நம்ம ஹீரோயினும் அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த செத்து போன நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிக்கிற மாதிரி இவளுடைய கண்ணுக்கு தெரியுது. இவளும் அப்படியே ஆச்சரியமா பார்த்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துறா. அந்த செத்து போன ஃப்ரெண்ட் அப்படியே பியானோ வாசித்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய கையை பாத்தீங்கன்னா விசித்திரமா மாறுது. அவளுடைய மூஞ்சை பார்த்தா அப்படியே கொடூர பேய் மாதிரி மாறிடுறா. டக்குன்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே இவளுடைய கனவு தான். அப்புறமா அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறா. அது போக அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரா வர ஆரம்பிக்கிறாங்க. இதுல இது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் பேரு JK, அப்புறமா அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட். சோ அடுத்தது நம்ம ஹீரோவும் வந்துடுறான். சோ அடுத்தது இந்த கிளாஸோடைய டாப்பர் பொண்ணும் வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. ஆனா
ஆனா இந்த வாட்டியும் உங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரியே தெரியல. இப்படி 30 ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபசர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தான் படிக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. நடக்குது நடக்குது, எல்லாருமே பயங்கரமா படிக்கிறாங்க, பாதி பேர் தூங்கிடுறாங்க. இப்படியே கிளாஸும் போகுது, நைட்டும் ஆகுது. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் டின்னருக்காக வந்துடுறாங்க. இந்த டைம்ல அந்த மூணு டீச்சரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அதாவது எந்த டீச்சர் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிக்டான சார்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரு, அதுக்கப்புறம் அந்த புது மிஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெட் ப்ரொஃபசர். இவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் கிளம்புறேன், நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க, நான் ஒரு வாட்டி இந்த ஸ்கூல ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்கூல எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு போயிடுறேன், நாளைக்கு காலையில தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்கூல அப்படியே செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ யாரோ நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. சோ இது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்விம்மிங் கோச், இவங்களும் இன்னும் இந்த ஸ்கூல விட்டு கிளம்பல போல. உடனே இந்த ஹெட் ப்ரொஃபசர் இந்த கோச் கிட்ட வந்து மொக்க போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோச்சும் பேசுற மாதிரி பேசி இந்த ஹெட் ப்ரொஃபசரை அனுப்பி வச்சிடறாங்க. சோ அந்த ஹெட் ப்ரொஃபசரும் அப்படியே இந்த ஸ்கூல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ண இந்த கோச்சை காமிக்கிறாங்க, இவங்க நல்லா நீச்சல் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. இவங்களும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க, திடீர்னு லைட்டும் ஆஃப் ஆகிருது, யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த கோச்சை யாரோ பயங்கரமா அடிச்சு அவங்க தலைய வச்சு கண்ணாடியை உடைச்சு அப்படியே கொடூரமா சாகடிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாம இந்த ஜேகேன்னு ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்கல்ல, அவன் என்ன பண்றான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தனியா கூட்டிட்டு இந்த ஸ்கூலுக்குள்ள போறான். சோ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க போல. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு குண்டு பொண்ணு இருப்பா, அவ ஒரு கண்ணாடி பொண்ணு கிட்ட ஒரு பேய் கதையை பத்தி சொல்றா. அந்த கண்ணாடி பொண்ணு வேற ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பயந்த பொண்ணு, அதனால என்ன பண்றான்னா வேக வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்காளோ அப்பெல்லாம் மாத்திரை எடுத்துப்பா. சோ இந்த டைமும் மாத்திரை எடுக்கும் போது அவளுடைய மூஞ்சில இருந்து கால்ல இருந்து பயங்கரமா முடியா வளர்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. அது போக அவ மேல பயங்கரமா ரத்தமும் கொட்டுது. இந்த கண்ணாடி பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. பார்த்தா இது எல்லாமே இவளுடைய இலூசன். அப்படியே டைமும் போகுது. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் மறுபடியும் ஹாலுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைம்ல அந்த ஜேக்கியும் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டும் எங்கேயே போயிருந்தாங்கல்ல, அப்படியே கட் பண்ணி அந்த கேர்ள் ஃபிரெண்டை காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டே இருக்கிறா. என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் கண்ணையே ஒரு ஊசியை வச்சு தச்சிட்டு இருக்கிறான். அவ வேற வழியில பயங்கரமா கத்துறா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த சத்தம் கேக்குதான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே மயக்க நிலையில இருக்கிறாங்க. சோ இந்த ஏசில இருந்து மயக்க காத்து வர்ற மாதிரி அந்த கில்லர் ரெடி பண்ணிருக்கான் போல. சோ எல்லாருமே அப்படியே மயங்கிடுறாங்க. அப்படியே மணியும் 12 ஆகுது. சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்டா மெதுவா எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எந்திரிக்கணும்னு அந்த கில்லர் ரெடி பண்ணிருப்பான் போல. சோ 12 மணி ஆனதுமே கரெக்டா எல்லாருமே எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த கண்ணாடி பொண்ணு எந்திக்கும் போது அவளுடைய மூஞ்சில ரத்தமா சொட்டுது. என்னடா அது ரத்தமா அப்படின்னு பார்க்கும் போது மேல இருந்து அந்த பொண்ணு உருவா பாருங்க, அதான் அந்த ஜே கேவோட கேர்ள் ஃபிரெண்ட். அவளுடைய மூஞ்சில ஏகப்பட்ட தையலா இருக்குது. இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க, ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அந்த கில்லர் தான் பேசுறான். அதாவது நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருவீங்க, இல்லனா எல்லாரும் இந்த இடத்துல செத்து போயிருவீங்க அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சதும் இப்ப ஒரு பொண்ணு தொங்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ஜேகேவோட கேர்ள் ஃபிரெண்ட். அவளுடைய கயிறு அப்படியே அருந்து கீழே விழுது. அவ இன்னுமே உயிரோட தான் இருந்திருப்பா போல. சோ தலை கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டு அப்படியே செத்து போறா. இதெல்லாம் பார்த்ததுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ பயங்கரமா பயந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு வேக வேகமா கதவுக்கு ஓடுறாங்க. பார்த்தா எல்லா கதவும் க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த டைம்ல அந்த புது டீச்சரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது. சோ என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிவி ஆன் ஆகுது. அதுல இந்த ஜே கேவா காமிக்கிறாங்க. அவனை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மயக்கமா இருக்கிறான். சோ அவனும் கொஞ்ச நேரத்துல அப்படியே முழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தன் பைக்கால நின்னுட்டு இருக்கிறான். சோ அது யாரு பைக்னு பாத்தீங்கன்னா அந்த ஜே கேவோட பைக் தான். டே என்னுடைய பைக் ஏண்டா எடுத்திருக்கிற, யார்டா நீ அப்படி இப்படின்னு இவன் ஒண்ணுமே தெரியாம அந்த கில்லரையே சத்தம் போட்டுட்டு இருக்கான். அந்த கில்லர் என்ன பண்றான்னா அந்த பைக்கை வேகமா ஓட்டிட்டு வந்து இந்த ஜே கே மேலயே ஏத்துறான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டயருக்கு சைட்ல நிறைய சார்பா ஏதோ ஒன்னு செட் பண்ணி வச்சிருந்திருப்பான், அதை வச்சு கரெக்டா அந்த ஜே கே மேல இடிச்சதுனால அவனும் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துறான். இது எல்லாத்தையுமே லைவா டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சைடு அந்த ஜே கேக்கு பயங்கரமா அடிபட்டுறது, கதறான். இருந்தாலும் அந்த கில்லர் என்ன பண்றான்னா மறுபடி பைக் ஓட்டிட்டு வந்து அந்த ஜே கேவை கொடூரமா கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்ததுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த புது மிஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த ஸ்ட்ரிக்டான சார் வராரு. சோ அவர்கிட்டயும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவரும் உடனே இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த புது மிஸ் கிட்ட, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, நான் ஆபீஸ் ரூம்க்கு போய் ஏதாவது போன் கனெக்ட் ஆகுதான்னு பாக்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் கூப்பிட்டு அப்படியே ஆபீஸ் ரூம்க்கு வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க வந்து செக் பண்ணி பாக்குறான், எல்லா போனையும் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா எந்த போனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது.
வருது. இந்த டைம்ல ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டையும் காமிக்கிறாங்க. அதுல அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு கூட மாத்திரை போடுற பழக்கம் இருக்குல்ல, அவ பயத்திலே மாத்திரை போடுறா. இந்த டைம்ல அவளுடைய கை கால் எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி போற மாதிரி அவளுக்கு தெரியுது. அதுவும் ரொம்பவே ரியலா இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுனதுனால ஒரு பெண்ணை எடுத்து அவளுடைய உடம்புலயே சர மாதிரியா குத்த ஆரம்பிக்கிறா. அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து தடுக்கலாம் ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளுடைய மூஞ்சிலையும் பெண்ணால அட்டாக் பண்ணி கடைசியில ஒரு கட்டத்துல அவளுடைய உடம்புல சர மாதிரிய அவளே காயப்படுத்திக்கிட்டு கீழே விழுந்துடுறா. அப்படி விழும்போதுதான் அந்த மாத்திரையோட பாக்ஸ பாக்குறாங்க. பார்த்தா யாரோ மாத்திரைய மாத்தி வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த கில்லர் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வாயில நுரத்தள்ளி செத்து போறா. இப்படி ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி செத்துட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்து போயிடறாங்க. இந்த டைம்ல அந்த ஸ்ட்ரிக்டான சாரும் இந்த இடத்துக்கு வராரு. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் அவரை பார்த்து, நீங்க தான் எல்லா இடத்துக்கும் லேட்டா வரீங்க, எனக்கு நம்ம நீங்க தான் இந்த மாதிரி எல்லாரையும் கொலை பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த சாரையே சந்தேகப்பட அவரு சமகோபமாகி, என்னையாட சந்தேகப்படுற அப்படின்னு இந்த ஸ்டூடெண்டையும் பயங்கரமா அடிச்சிடுறாரு. பதிலுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டும் அடிக்க வரவும் கரெக்டா கரண்டும் கட் ஆகிருது. சோ அந்த இடமே பெரிய கலவர மாதிரி மாறிடுது. இருந்தாலும் இந்த ஸ்ட்ரிக்டான சார் ஒரு டார்ச் லைட் எடுத்து எல்லாரையுமே சமாதானப்படுத்தி, இந்த மாதிரி நமக்குள்ளேயே சண்டை போட வேணாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே உங்களுடைய ரூம்ல சேஃபா இருங்க, நானும் இந்த புது மெஸும் மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு போய் எதுக்கு கரண்ட் போயிருக்குன்னு செக் பண்றோம், சோ நீங்க எல்லாருமே உங்களுடைய ரூம்ல சேஃபா இருங்கன்னு சொன்னதும் எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. சோ இந்த ஸ்ட்ரிக்டான சாரும் அந்த புது மெஸும் அப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட்டும் மொத்தமா மூணு பேரும் மெயின்டெனன்ஸ் ரூம் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் இருந்தால, அவளும் ஹீரோயினோட ரூம்ல தான் இருப்பா. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு செத்து போனா பாத்தீங்களா, அந்த கோல்டு மெடலிஸ்ட், அவளுடைய அம்மாவும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ இவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணது இந்த ஸ்கூல்ல இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோயின் கூட அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான இவா கிட்டையும் சொல்லியிருந்திருக்க மாட்டா. அப்புறமா அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இவ்வளவு நாள் பேசாம இருந்திருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவா கிட்ட சாரி கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, ரெண்டு பேருடைய பிரச்சனையும் முடிஞ்சு போயிருது. சோ ரெண்டு பேரும் மறுபடியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ரூம்க்கு வெளியில நின்னுக்கிட்டு, கதவை தரங்க கதவை தரங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ரூம்குள்ள இருக்கிறவங்க கதவை திறக்கவே மாட்டுக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பைத்தியக்காரன் நிக்கிறான். சோ இவனை ஏன் பைத்தியக்காரன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பொண்ணுங்களை அவங்களுடைய பெர்மிஷனே இல்லாம திருட்டுத்தனமா போட்டோ எடுப்பான். சோ அந்த பைத்தியக்காரன் இந்த பொண்ணை பார்த்து, என்னுடைய ரூம்க்கு வேணா வரியா, இங்க இடம் இருக்கு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுடைய மண்டையை கழுவுனதும் அவளுக்கும் வேற வழி தெரியல, இங்க வெளியில நிக்கிறது அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. சோ வேக வேகமா அந்த பைத்தியக்காரனுடைய ரூம்க்கு வந்துடுறா. ஆனா இங்க வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் சும்மா இருப்பானா, அவன் பாக்குற பார்வையும் சரியில்லை, அவன் நடந்துக்கிற விதமும் சரியில்லை. சரி இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, இவன் கூட இருக்கிறதுக்கு பதிலா பேசாம வெளியிலேயே போயிடலான்னு அந்த பொண்ணு வேக வேகமா வெளியில வந்துடுறா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பைத்தியக்காரனும் பின்னாடி போறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையனை கூட்டிட்டு இந்த கிச்சன் சைடு வந்திருக்கான். ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இங்க கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டே இருக்கும்போது கேஸ் பாட்டில் நிறைய இருக்கிறதையும் பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த ஸ்ட்ரிக்டான சாரை காமிக்கிறாங்க. அந்த சாரும் இந்த புது மெஸ்ஸும் இன்னொரு பையனும் சேர்ந்து மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு வந்திருப்பாங்கல்ல, அங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒயரை யாரோ பிச்சு விட்டுருக்காங்க. சோ அந்த ஒயரை கனெக்ட் பண்ணவும் அந்த கில்லர் என்ன பண்ணி வச்சிருக்கானா, இவங்க இந்த மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணிட்டா கரெக்டா நெயில்கன் வந்து அவங்க மேல அடிக்கிற மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணியிருந்திருப்பான். அதே மாதிரி இவங்க அந்த ஒயரை கனெக்ட் பண்ணவும் அவன் செட் பண்ணி வச்சிருந்த நெயில்கன்ல இருந்து பயங்கரமா ஆணிலாம் இந்த ஸ்டூடெண்ட் மேல சர மாதிரியா குத்துது. சோ அவனும் அந்த இடத்துல செத்து போறான். நம்ம புது மெஸ்ஸும் அந்த ஸ்ட்ரிக்டான சாரும் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. அப்புறமா அந்த சாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இப்படியே நடந்துட்டு இருக்குது, யார் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு சேர்லயே உட்காந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த டாப்பர் பொண்ணு வந்து, சார் எனக்கு நம்ம அந்த சம்பவத்தினால தான் இந்த மாதிரி இப்போ எல்லாருமே செத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் தான் செத்துட்டு வராங்க, எனக்கு நம்ம அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணுடைய ஆவி தான் இந்த மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த சார் வேகமாக வந்து, இல்லை அப்படிலாம் இருக்காது, இந்த சம்பவத்தை பற்றி மறுபடியும் பேசாத, இது யாருக்கும் தெரியாது அப்படி இப்படின்னு எதையும் மறைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த டாப்பர் பொண்ணும், இல்லை இந்த சம்பவத்தை பற்றி இன்னொருத்தனுக்கும் தெரியும், அவன் அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தான், அதுக்கப்புறம் நான் தான் நிறைய காசு கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பைத்தியக்காரன் எப்போதுமே போட்டோ எடுத்துட்டே சுத்துவான்னு சொல்லியிருந்தான்ல, அவனை பத்தி தான் இப்போ இந்த டாப்பர் பொண்ணு பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதும் இந்த சார் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் அவனை பாக்குறேன்னு ஒரு சுத்தியலை எடுத்துக்கிட்டு நேரா அந்த பைத்தியக்காரனை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பைத்தியக்காரன் எங்க போயிட்டு இருந்தான், ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தான்ல. சோ அவனை தேடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே போட்டோவா ஒட்டி வச்சிருக்குது. அதுவும் அந்த டாப்பர் பொண்ணு சொன்ன சம்பவத்தை
போட்டோ போல. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுமே இந்த சார் ரொம்பவே பயந்து யார் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு பரபரப்பா தேடிட்டு இருக்கும் போது அந்த கில்லர் இந்த இடத்துக்கு வந்து இந்த சாரையும் அடிச்சு ஒரு அடுப்புக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறான். இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது டிவில இந்த மாதிரி இந்த சாரை அடுப்புக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறத அந்த கில்லர் டெலிகாஸ்ட் பண்றான். இதை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து வேக வேகமா அந்த சாரை காப்பாத்துறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு ஓடி வராங்க. அங்க வந்து பார்த்தா டைமரும் செட் பண்ணி அந்த அடுப்புக்கு ஒரு பாஸ்வேர்டும் போட்டு வச்சிருக்கான். சோ அந்த பாஸ்வேர்ட போட்டு ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த சாரை காப்பாத்த முடியும். அந்த பாஸ்வேர்டுக்கான க்ளூவையும் அங்க இருக்கிற போட்டோஸ் மேல லெட்டரா எழுதி வச்சிருக்கான். சோ இவங்க தான் கொஞ்சம் டாப்பர் ஸ்டூடெண்ட் ஆச்சு. அதனால அந்த லெட்டர் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி எப்படியோ பாஸ்வேர்ட கண்டுபிடிச்சு போடலான்னு போகும்போது டைமர் முடிஞ்சு அந்த அடுப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த சாரும் அந்த இடத்துலயே கருகி செத்து போறாரு. இதெல்லாம் பார்த்ததுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டு இருக்காங்களே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த டிவில ஒரு இது டெலிகாஸ்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த செத்து போன கோல்டு மெடலிஸ்டோட போட்டோ இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கல்ல அவ ஆச்சரியமா பார்த்துட்டு அப்ப அந்த கோல்டு மெடலிஸ்ட் சூசைட் பண்ணி சாகலையா யாராவது அவங்கள கொண்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அடுத்த போட்டோல இந்த டாப்பர் பொண்ணு வரா. சோ இதை பார்த்ததுமே இந்த டாப்பர் பொண்ணு என்ன நினைச்சிடறானா ஐயோ நம்ம மாட்டிக்க போறோம் இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கோம் சோ எப்படியாவது இங்க இருந்து மெல்ல பேர வேண்டியதான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து யாருக்குமே தெரியாம மெல்ல நடந்து வந்து இந்த புது டீச்சரை மீட் பண்றா. அப்புறமா அந்த டீச்சர் கிட்ட பயந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அடுத்தது நான் தான் சாக போறேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே பயத்துல சொல்லும் போது அந்த டீச்சர் என்னன்னு கேக்குறாங்க. இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது இந்த டாப்பர் பொண்ணும் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செத்து போனாங்கல்ல இவங்க எல்லாருமே ஒரே கேங் தான். சோ எல்லாரும் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது ரொம்பவே லேட் ஆனதுனால சரி நம்ம சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறத விட்டுட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சரக்கடிக்கும் போது கொஞ்சம் தப்பான வார்த்தைகளையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு அதான் நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த பொண்ணு நல்லா ஸ்விம் பண்ணிட்டு பாத்ரூம்ல வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த டாப்பர் பொண்ணு இருக்கல்ல அவ நம்ம கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை பத்தி இவ ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு இவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு பையனை உசுப்பேத்தி விட அவனும் வந்து இந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு அந்த பையனை அட்டாக் பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா நடக்கிறீங்க இருங்க நான் கண்டிப்பா அதை பத்தி போலீஸ்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் இந்த டாப்பர் பொண்ணு அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு கிட்ட வந்து ஏ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான் சோ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு இந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை சமாதானப்படுத்தவும் இவ பயங்கர கோபத்துல அந்த டாப்பர் பொண்ணை கன்னத்திலேயே அடிச்சிடறா. சோ அவளும் பயங்கர கோபத்துல என்னையே அடிக்கிறியா அப்படின்னு இந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணுடைய தலையை பிடிச்சி தள்ளி விடுவா பாருங்க. சோ தெரியாதனமா அவளுடைய தலை டேப்லயே போய் இடிச்சிருது அதனால செத்து போறா. இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போயிடறாங்க. சோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசித்து அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை மனசாட்சியே இல்லாம மறுபடியும் அட்டாக் பண்ணி அவளை சூசைட் பண்ண மாதிரி ரெடி பண்ணி ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலயே போட்டு போயிட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே அந்த புது மிஸ் கிட்ட சொன்னதும் அந்த மிஸ் இந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இப்பதான் ஒரு ட்விஸ்ட், என்னன்னா இந்த டீச்சர் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி டிவியில சொன்னதும் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இந்த புது மிஸ் தான் நம்மள இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த புது மிஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், அதாவது 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், கீழே கபோர்ட்ல உங்களுடைய செல்போன்லாம் இருக்குது, 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த செல்போன் எடுத்து யாருக்கு வேணாலுமே கால் பண்ணிக்கலாம், போலீஸ்க்கு பண்ணிக்கலாம் இல்லனா உங்களுடைய ஃபேமிலிக்கு கூட பண்ணிக்கலாம், ஆனா 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேகவேகமா பேஸ்மெண்ட்க்கு ஓடி வராங்க. இந்த டைம்ல மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது இந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு இருக்கல்ல அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். ஒரு நாள் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னா நான் உன்ன பிரேக்அப் பண்றேன் அப்படின்னு அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, சோ கால் பண்ணி பாக்குறான் ஆனா அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு எடுக்க மாட்டேக்கா. சோ வேகவேகமா ஸ்கூலுக்கு போறான். அந்த டைம்ல தான் அந்த டாப்பர் பொண்ணுடைய கேங் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. இவனும் என்னாச்சுன்னு சொல்லி வேகவேகமா அந்த ஸ்விம் பண்ற இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு விளக்க
பைக் வாங்கியிருப்பாரு, அதனால அவரும் இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே இந்த பாய் ஃப்ரெண்டை மாட்டி விட்டதுனால அதனால இந்த பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது போக இந்த பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, இந்த புது மிஸ்ஸோடைய தம்பி தான். அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்டோடைய அம்மாவும் மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போயிடறாங்க. இப்படியே 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் இந்த புது மிஸ் நேரா அவங்களுடைய தம்பியை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை நினைச்சு அப்படியே மென்டலே இருப்பான். அது போக அவனுடைய அம்மாவும் செத்து போயிருப்பாங்கல்ல, சோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த புது மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பிளான் போட்டு இந்த மாதிரி அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணுடைய சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களெல்லாம் கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட காமிச்சா இங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வேக வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா இந்த டாப்பர் பொண்ணுடைய கழுத்திலேயே கயிறை கட்டி அந்த கைத்தோட எட்ஜிலேயா கபோர்டோடைய சாவியையும் வச்சிருக்காங்க. அந்த சாவியை பிடிச்சி இழுத்தா இந்த டாப்பர் பொண்ணும் செத்து போயிருவா. சோ டைமும் வேக வேகமா கம்மியாயிட்டே வருது. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சாவியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த டாப்பர் பொண்ணுடைய கழுத்து நெறிய ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது இந்த டாப்பர் பொண்ணை காப்பாத்தணும்னு அவளுடைய காலை பிடிச்சி இழுத்ததுனால அந்த டாப்பர் பொண்ணு கழுத்து நெறிஞ்சு அந்த இடத்துல செத்து போறா. இருந்தாலும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாவி கிடைச்சிருக்கும்ல, சோ வேக வேகமா கபோர்ட திறந்து போன் எடுத்து கால் பண்றாங்க. ஆனா கரெக்டா டயல் பண்ற நேரத்துல டைமும் கட் ஆகுது, அந்த போனும் ஆஃப் ஆகுது. சோ இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான் அந்த புது மிஸ்ஸோடைய தம்பி, அவன் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே தீ வைக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது அவன் கிச்சன்ல ஒரு கேஸ் பாட்டில் பார்த்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த கதவுல ஓபன் பண்ற மாதிரி வச்சு அந்த கேஸ் லீக் ஆனதுமே இவங்க வச்சிருந்த லைட்டரை தூக்கி அதுல போடுறாங்க. அதனால அந்த கதவை அப்படியே வெடிக்குது. சோ அந்த கதவும் ஓபன் ஆகிருது. சோ மிச்சம் இருக்கிற எல்லாருமே எப்படியோ தப்பிச்சிட்டோம்டானு வேக வேகமா அந்த ஸ்கூலை விட்டு வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து இன்னுமே ஹீரோயின் வெளியில வரல, அவ இன்னுமே ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா செத்து போன அவளுடைய ஃப்ரெண்டான கோல்டு மெடலிஸ்ட நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல அந்த கோல்டு மெடலிஸ்டோடைய பாய் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு கையில ஒரு சங்கிலியோட நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா, நீனும் அவங்களுடைய கேங்ல ஒருத்தி தானே, சோ உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டான அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு சாகிறதுக்கு ஒரு வகையில காரணமா இருந்திருப்பா. அதாவது நம்ம ஹீரோயினும் அந்த டாப்பர் பொண்ணுடைய கேங்ல ஒருத்தி தான். சோ அன்னைக்கு அவங்க படிச்சு முடிச்சுட்டு சரக்கு அடிக்கலாம்னு போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்டதான் நீ போய் சைடிஸ் எல்லாம் வாங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் போன கேப்ல தான் இந்த மாதிரி அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணை பத்தி தப்பு தப்பா அந்த டாப்பர் பொண்ணு இன்னொருத்தவங்கிட்ட உசுப்பேத்தி விட்டு இருந்திருப்பா. சோ அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணு கிட்ட தப்பா நடக்க போகலான் இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினோடைய கழுத்தையே நெரிச்சு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்றான். இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்டோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினா எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த சங்கிலியை எப்படியாவது கழட்டி விடணும்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அதை கலட்ட முடியல. இவங்களுக்கு தான் மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. சரி இதுக்கு மேல நம்மளும் இருந்தா செத்து போயிருவோன்னு அவங்களும் ரொம்பவே முடியாம அப்படியே மேல வந்துடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே மயக்கம் ஆகிடுறாங்க. அப்பதான் அந்த கோல்டு மெடலிஸ்ட் பொண்ணுடைய ஆவியோடைய என்ட்ரி. அந்த பொண்ணுடைய ஆவி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் கால மாட்டி இருக்கிற சங்கிலிய கழட்டி விடுது. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு தானே. அப்புறமா நம்ம ஹீரோயினும் அப்படியே மேல மிதந்து வந்துடுறாங்க. கடைசியில இவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எடுத்த போட்டோ அப்படியே தண்ணியில போற மாதிரியும் இங்க வெளியில மிதந்து வந்த நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ காப்பாத்துற மாதிரியும் கடைசியில யாரோ நடந்து வர்ற மாதிரி காமிச்சு ரெண்டு பேரும் அப்படியே பயத்திலேயே திரும்பி பாக்குற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டானா இல்ல உயிரோட தான் இருக்கானான்றதையும் காட்டல, அந்த புது மிஸ்ஸையும் கடைசியில காமிக்கல. இருந்தாலும் இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் நம்புறேன். சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னுமே நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.